நான் என்ன நினைக்கிறேன்னா, அடுத்த அடுத்தவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத நான் என்ன நினைக்கிறேன்னு அந்த மந்திரத்தை சொல்ல 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 அவருடைய சகஸ்ராரம் குண்டலினி சக்தி கீழேருந்து சகஸ்ராரத்துக்கு கண்டிப்பாக வந்திருக்குதுன்றதை நான் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு அவரும் சொல்ல எந்த பதிவிலும் சொல்ல போறவில்லை. என்ன அலசி பார்க்கும்போது எனக்கு புரியுது. ஏன்னா அதை சொல்லி முடிக்கிறார், தன்னுடைய குருவினுடைய குரல் கேட்கிறது, எழுந்து பைத்தியக்காரனை இப்படி துள்ளி குதித்து கொண்டு ஸ்ரீராம் 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 ஜெய் ஸ்ரீராம் ஜெய் துள்ளி குதித்து கொண்டு ஆசிரமத்திற்குள் வந்திருக்கிறார். ஆசிரமத்திற்குள் வந்து அங்கும் மெங்குமாக ஓடி இருக்கிறார். உடம்பெல்லாம் புல்லரிப்பு. சகஸ்ராரத்தில் வெளிச்சம், சகஸ்ராரத்தில் குண்டலினி உச்ச நிலை அடைந்தவர்களால் அடைகிற நிலையை தான் இது. வேற யாருக்கும் இந்த மாதிரியான ஓட்டம், இந்த மாதிரி அங்கும் மெங்கும் ஓடுதல், அந்த புல்லரித்தல், அந்த ஒரு துள்ளுதல் வேற யாருக்கும் அமையாது. எனவே இவர் இந்த சகஸ்ராரத்தில் ஏறி இருக்கிறது. ஆசிரமத்திற்குள் வந்து அங்கும் மெங்குமாக ஓடி இருக்கிறார். கொஞ்சம் அடங்கினாலும், கொஞ்சம் சாப்பிட்டிருக்காரு, கொஞ்சம் தூங்கி இருக்கிறார், கொஞ்சம் அடங்கினாலும் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு ஜெய ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம் என்று ஓடுதலும் அங்கெங்கு துள்ளி குதிப்பதுமாக இருப்பதை ஆசிரமத்தில் இருக்கிற மற்ற பக்தர்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டு மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது. மேனேஜர் வந்து அப்படியா அப்படின்னு மறுபடியும், ஆமா இந்த என்ன துள்ளி குதிச்சுட்டு பைத்தியக்காரன் மாதிரி மென்டல் ஆயிட்டாரா என்று அவர் அவருடைய உயர் அதிகாரியிடம் செல்வது என்று அந்த விஷயம் சென்று 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 பாப்பா ராமதாஸிடமே செல்ல, பாப்பா ராமதாசம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கூப்பிட்டு இவா உடனே இந்த நொடியே ஆசிரமத்தை விட்டு வெளியே போ என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். பாப்பா ராமதாஸ் ராம்சுகுன் வரை ஆசிரமத்தை விட்டு விரட்டி இருக்கிறார். சரி, ஆசிரமத்தை விட்டு விரட்டி விட்டார். நேரங்கிறது திருவண்ணாமலைக்கு தான் வந்திருக்கிறார். திருவண்ணாமலையிலிருந்து அங்கேயே இப்படி சுத்தி 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 திரிஞ்சிட்டு இருக்கிறார். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம் இப்படி சுத்த 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 அங்கே இருக்கும் இளைஞர்கள் பார்த்திருக்கிறாங்க, என்ன இப்படி லூசு என்று. அதுவும் நடுவுல மகாத்மா காந்திக்கு ஜெய், ஜெய் ஸ்ரீராம், ராம்ஜிக்கு ஜெய், இந்த மாதிரிலாம் சொல்ல சொல்ல இந்த காங்கிரஸ் கட்சி வடநாட்டுக்காரன் தெரிஞ்சு போச்சு. இந்த காங்கிரஸ் கட்சிக்காரனா என்னது லூஸ் மாதிரி தெரிகிறான் என்று இளைஞர்கள் ராம்சரத்குமாரை பிடித்து அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்திருக்கிறது. இதற்கு இடையில் ஈரோட்டுக்கு ஒரு கோயிலில் ஒரு கோயிலுக்கு போகலாம்னு அவர் கிளம்பி போறார். அந்த இடத்துல ட்ரெயினில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, கை காலில் கொஞ்சம் அடியெல்லாம் படுது. மறுபடியும் வீட்டுக்கு வர்றார். எங்க பீகாருக்கு போ, மனைவி வீட்டுக்கு வருகிறார். நம்ம பிறந்த வீட்டுக்கு உத்தரப்பிரதேசத்தில் நாந்தராவுக்கு வருகிறார். கொஞ்ச நாட்கள் ஓய்வெடுத்து அந்த ஆக்சிடென்ட்லாம் சரியாகிற வரைக்கும் இருக்கிறார். இதற்கிடையில் அவருக்கு 4 குழந்தைகள் ஆகி போச்சு. யசோதரா அமிதாப் இது ஏற்கனவே பிறந்த குழந்தைகள். இது போக மாயா என்கிற 3வது பெண் குழந்தையும் பீனா என்கிற 4வது பெண் குழந்தையும் பிறக்கிறார். பிறக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இவரால் அந்த ஆன்மீக எழுச்சியை கண்ட்ரோல் பண்ணவே முடியவில்லை. மனைவியிடம் சொல்கிறார் ஒரு கட்டத்தில், 1952 என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளில் இரண்டு பேரையும் அமித் யசோதராவும் அமிதாப்பும் வந்துட்டு பெரிய பிள்ளைகள் ஆனதுனால தாத்தா பாட்டிக்கிட்ட அம்மா பாட்டை விட்டுட்டு வந்துட்டு மாயாவையும் பீனா ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு வாடி நம்ம வந்துட்டு நிரந்தரமா போயிட்டு கேரளாவில் என்னோட குரு ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு அவர் தீட்சை வழங்கினார், அவர் தான் என் வாழ்க்கை, நம்ம அனந்தாசிரமத்திற்கு செல்வோம், அங்கே போயிட்டு நம்ம நிரந்தரம் தங்கிடலாம் என்று மனைவியை அழைத்து கொண்டு இரு குழந்தைகளை அழைத்து கொண்டு வெகுளி. நான் இந்த சம்பவத்தை நான் நினைத்து பார்க்கும் பொழுது நம்மளா இருந்தா என்ன, பொதுவாக உலகியல் சார்ந்த மனிதன் என விரட்டி விட்டார். பொதுவாகவே இந்த குடும்பங்களுக்குள் நடக்கிற சச்சரவை பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டா வாழ்க்கை முழுக்க அவன் மூஞ்சியில நான் முடிக்க மாட்டேன், இப்படித்தானே நம்ம தான் இருக்கும். அது வீட்டை விட்டு வெளியில போட நாயே அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டான்னா அவன் என்னை பத்தி சொல்லிட்டு, அது தகப்பனாகவே இருந்தாலும் தகப்பன் மகனை பார்த்து வீட்டை விட்டு வெளியில போட நாயே என்று சொல்லிட்டா கூட, சே இப்படி சொல்லிட்டாரு சார் என்ன, எங்க அப்பா அப்படி சொல்லி செத்தான நம்ம பார்க்க மாட்டேன் சார், இப்படித்தானே நம்ம தான் இருக்கும். யோகிராம் சரத்குமார் தன் குடும்பத்தை எடுத்துக்கொண்டு ஆசிரமத்தை விட்டு வெளியே போ என்று விரட்டி விட்ட தன் குருவிடம் தஞ்சமடைந்து தனியா போயிருந்த, பாருங்க தனியா போயிருந்தா கூட பரவாயில்ல, தன் மனைவியையும் இரு குழந்தைகளையும் சின்ன பிள்ளைங்க பீனாவும் மாயாவும் ரெண்டு பேரையும் அழைத்துக்கிட்டு ஆசிரமத்தில் போய் நம்ம நிரந்தரமா தங்கிடலாம் அப்படின்னு ஒரு வெகுளி மனிதர் குடும்பத்தை தூக்கிட்டு, பாருங்க
எனக்கு இதை நினைக்க நினைக்க எனக்கு எனக்கு என்னென்னமோ தோணுது. இப்படி ஒரு ஆன்மா, வெகுளி வெகுளி வெகுளி, அப்படி ஒரு பச்சிலம் ஆன்மா என்று யோகிராம் சுரத்குமாரை நான் பார்க்கிறேன். வந்த உடனே ஆசிரமத்தில் உடனே என்ட்ரி புரோஹிபிட், உனக்கு உள்ளே நுழைய அனுமதி இல்லை. பாப்பா ராமதாஸ் குருவே, குடும்பத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன். நாங்க குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்டு ஆசிரமத்துக்குள்ள தங்குறதா? சரி குருவே, நானாவது வெளியே வெளியே போ, கடுமையாக சொல்லி இருக்கிறார் பாப்பா ராமதாஸ். வெளியில போ ஐயா, நானாவது இருந்துக்கிறேன். மனைவியையும் பிள்ளைகளையாவது கொஞ்சம் வெளியிலேயாவது நான் வச்சுக்கிறேன், நான் இங்கே இருந்துக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், இப்போ நான் எங்கே போவேன்னு சொன்னப்போ பாப்பா ராம்தாஸ் சொன்ன வார்த்தை இங்கே பாருங்க. அதுதான் அந்த வார்த்தை இவருடைய வாழ்க்கையில் அங்கமாகி போனது. போல பிச்சை எடுறான். பாப்பா ராம்தாஸ் சொன்ன வார்த்தை கோ பெக் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஐயா நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று பெட்டிபடி, எனக்கு இதை நினைக்கும் போது தான் எனக்கு கண்ணீர் வருகிறது. யோகிராம் சரத்குமார் என்ன ஒரு பட்டாம்பூச்சி போல் ஒரு மென்மையான மனி ஆன்மாவாக இருந்திருக்கிறார். அவரை பாப்பா ராம்தாஸ் இப்படி ஒரு கடுமையாக சொல்லி இருக்கிறார். ஆனால் நான் சொல்கிறேன், பின் நாட்களில் தன் சீடர்களிடமும் தன்னுடைய புத்தகங்களிலும் இப்படி பதிவிடுகிறார் யோகிராம் சரத்குமார். என்னுடைய குருதேவருக்கு தெரிந்திருக்கிறது, நான் இந்த ஆசிரமத்திற்குள் அடைபட்டு போய்விடக் கூடாது என்று குருதேவருக்கு தெரிந்திருக்கிறது. என்னை விரட்டிவிட்டு மக்களுக்கு சேவை செய், நீ திருவண்ணாமலைக்குத்தான் செல்ல வேண்டும், இல்லைன்னா நீ வேற எங்கேயோ உலகத்துக்கு போ, வேற இடத்துல போ, இந்த ஆசிரமத்துக்கு வந்து அடைபட்டு போய்விடாதே என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் தான் விரட்டி இருக்கிறார் என்று யோகிராம் சரத்குமார் தன் புத்தகங்களிலும் தன்னுடைய சீடர்களிடமும் என்னதான் பெருந்தன்மையாக யோகிராம் சரத்குமார் சொல்லிக் கொண்டாலும் பெருமக்களே, நான் சொல்கிறேன், என்னால் பாப்பா ராம்தாஸ் செய்த இந்த காரியத்தை ஒரு காலம் அலசி அலசி கண்ணை மூடி பார்த்துட்டு நான் யோசிக்கிறதும் தப்பா என்றாலும் என்னால் பாப்பா ராம்தாஸ் செய்ததை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் வழியா? ஆயிரக்கணக்கானவர் சரி, தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கும் சக பல பல பக்தர்கள் வந்து முறையிடுகிறார்கள், இவன் பைத்தியம், லூசு, கத்தி கத்தி துள்ளுறான், ஓடுறான், அப்படி இப்படின்லாம் கத்துறான். அப்படின்னா ஒரு ஒரு ஆன்மீகத்தில் யோகியாக மகானாக இருக்கிற ஒருவர், சரி இவனை சரி யோகிராம் சரத்குமார் சொல்வது போலேயே இந்த ஆசிரமத்திற்குள் அடைபட்டு விடக்கூடாது, இவன் என்னுடைய சிஷ்யன், ஆசிரமத்திற்குள் அடைபட்டு விடக்கூடாது, அவனுடைய ஆன்மாவை நான் புரிந்து கொள்கிறேன், அவன் மிகப்பெரிய பிறவி, அவனை நான் வெளியேற்ற வேண்டும் என்றால் கூட அதை எந்த முறையில் சொல்ல வேண்டும், எந்த முறையில் சொல்ல வேண்டும் என்று ஒரு பெரிய மகானுக்கு தெரியவில்லையா என்ற கேள்வி கூட என்ன எனக்கு உறுத்துகிறது. அவர் கையாண்ட விதமும் அவர் சொன்ன அந்த வார்த்தை, பிச்சைக்காரன் நீ பிச்சையிடு என்று சொன்ன வார்த்தையும் என்னால் எனக்கு வயிறு உண்மையிலேயே கஷ்டப்படுகிறது, எரிகிறது.